தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பதில் சொல்லுங்க சார் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ராதா. இன்னைக்கு நம்ம காலா கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கூட லதா சூப்பர் மார்க்கெட்டோட எம்டி மிஸ்டர் சந்திரகுமார் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த பிசினஸ் நீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸ்டார்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய கோல் என்னவா இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து 1984 நினைக்கிறேன், 35 இயர்ஸ் ஆச்சு. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கோல்னு ஒன்றும் கிடையாது, ஒரு தொழில் வேணும். ஃபாதர்லாம் திருநெல்வேலியில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம இண்டிவிஜுவலாக தனியாக தொழில் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரும்போது நம்ம தொழில் பண்ண ஆரம்பிக்கிறோம். கேஷுவலாக நான் வந்து பேங்க்குக்கு போயிருக்கும்போது பேங்கில் ஒரு நம்மளோட ஃப்ரெண்டு கஸ்டமர், அவங்க வந்து அடையாறுலேருந்து பொருள் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதை மாற்ற போகிறதுக்காக பேசுகிறாங்க. அப்போ எனக்கு தோணுது, நான் வேளச்சேரியில் இருக்கிறேன், வேளச்சேரியிலேருந்து ஒரு கஸ்டமர் ஏன் அடையார் போகணும், அவங்கள வேளச்சேரியில் எல்லாம் கொடுத்தா இருப்பாங்கல்ல. அப்போது தோணுது, உடனே அதை நோக்கி நான் ஓட ஆரம்பிக்கேன். ஸோ பெருசாக ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணணும்னு அதுக்குள்ள வேலைகளை செய்கிறோம், பெருசாக ஆரம்பிக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணும்போதே மைண்டில் நிறைய கான்செப்ட் வச்சுருந்தோம், குவாலிட்டியான ப்ராடக்ட்டை மட்டும் கொடுக்கணும், உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா பொருளும் ஒரே இடத்துல கிடைக்கணும், வெறும் சூப்பர் மார்க்கெட்டு மளிகை மட்டும் இல்லை, கிரவுண்ட் ஃப்ளோரில் மளிகை ஐட்டங்கள், அடுத்த ஃப்ளோரில் போனால் ஜனங்களுக்கு தேவையான காஸ்மெட்டிக், அது ஃபேஷன் ஜுவல்லரிஸ், டாய்ஸ், கிஃப்ட்ஸ், பேக்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்டுகளை அவங்களுக்கு ஒரு உள்ளே வந்தாலே பர்ச்சேஸ் பண்ணுறதே ஒரு ஜாலி மூட் ஆயிரும். அதுக்கு அடுத்த ஃப்ளோருக்கு போனோம்னா ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகிள்ஸ், கிளீனிங் ப்ராடக்ட்ஸு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளீனிங் ப்ராடக்டில் எல்லாத்தையும் அவங்களுக்கு பார்த்தோன்னே எடுக்கிற மாதிரி டிஸ்பிளே, இது மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தோம். நியர் அபவுட் ஒரு 1 இயர்லேயே நாங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக ஆகிட்டோம். ஸோ எங்களுக்கு அந்த சரௌண்டிங்லேருந்து நிறைய இடத்துலேருந்து கஸ்டமர்ஸ் வந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அவங்க ஏன் இவ்வளோ தூரம் வரணும், அங்கே வராத கஸ்டமரும் இருப்பாங்க. ஸோ ஒரு ஒரு பிரான்ச்சாக எங்களை சுற்றியே ஒரு 3 கிலோமீட்டர்ஸ், 5 கிலோமீட்டர்ஸில் ஒரு ஒரு பிரான்ச்சாக போட்டுகிட்டே வரோம். ஒரு ஒரு பிரான்ச்சும் போடும்போது அந்த எங்களோட பழைய கஸ்டமர்ஸ் அங்கே வராங்க, புதுசாக நிறைய கஸ்டமர் ஆட் ஆகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் கஸ்டமருக்கு ரீசனபிளான ப்ரைஸில் இருக்கணும், அது நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் சீப்பான பொருளை கொடுக்கக்கூடாது, நல்ல பொருள் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்னைக்கு வரைக்கும் அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல பொருள் வேணுங்கிற கஸ்டமருக்கு நல்ல ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஓகே, உங்களுடைய ஸ்டார்ட் அப் பற்றி ரொம்பவே கேஷுவலாக சொன்னீங்க, ரீட்டெயில் இண்டஸ்ட்ரியை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன சார்? எங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டாக இருக்கலாம், ஏன்னா அவங்க எல்லாருமே ரீட்டெயிலில் தான் இருக்காங்க, யாரும் ஒரு மேனுஃபேக்சரராகவோ இல்லை ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கராகவோ யாராவோ இல்லை. ஸோ பிரதர் சிஸ்டர் ஃபேமிலி இல்லை, அப்பா ஃபேமிலி, மாமா ஃபேமிலி எல்லாருமே ரீட்டெயில் பிஸ்னஸ்குள்ளேயே இருக்காங்க. ஸோ எங்களுக்கு வேறு எதுவுமே எனக்கு கண்ணுக்கு தெரில, நம்மளும் அதில் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ண முடியும் அப்படி தான் யோசித்தோமே ஒழியே வேறு புதுசாக என்ன பிஸ்னஸ் பண்ணலான்லாம் தோணலை. ரீட்டெயில் தான் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து படிக்கிற காலத்துலேருந்து நம்மளும் ஒரு ரீட்டெயில் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து படிக்கிற காலத்துலேருந்தே இருந்துகிட்டே இருந்துச்சு. சார், உங்களுடைய பிஸ்னஸ்க்கு விசிபிலிட்டி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய ஸ்டோரை கஸ்டமர் ஏன் சூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுடைய யூனிக்னஸ் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக அந்த செல்ஃப் சர்வீஸ் ரீட்டெயில் ஸ்டோர் வந்ததே வந்து கஸ்டமருக்கு வந்து அவங்களுக்கு வேண்டிய பொருளை அவங்களே சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாய்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு கடையில் போய் எனக்கு இது வேணும்னு கேட்குறோம், அவங்க அதை எடுத்து கொடுக்குறாங்க. இங்கே அப்படி இல்லை, வேணும்னு வர்றாங்க, அங்கே பல பொருளை பார்க்குறாங்க. ஸோ நிறையா பார்க்கும்போது அவங்களுக்கு சாய்ஸ் கிடைக்குது. அப்படி நிறைய சாய்ஸை நாங்கள் வைக்க ஆரம்பித்தோம். இப்போ ஒரு லைனில் காலாக போட்டிருக்கோம், கொஞ்சம் அது பக்கத்தில் அடுத்தடுத்து போட்டிருக்கோம். அப்போ அவங்களுக்கு வந்து இதில் எது சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கும். ஏதோ ஒன்று எடுக்க வராங்க, காலான்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அதை பார்க்குறாங்க, அது இன்னும் நல்லா இருக்குது, அப்போ காலா எடுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நம்மளோட அடுக்கிற முறை, எப்படி நம்ம விசிபிலிட்டி கொடுக்குறோம் ப்ராடக்ட்டுக்கு, ஒரு பொருள் சேல் ஆகலைன்னா கூட இது ஏன் சேல் ஆகலை, இதுக்கு விசிபிலிட்டி இல்லையோ அப்படின்னு பார்த்து அதை திருப்பி எப்படி பார்வைக்கு கொண்டு வரலாம், இதை மேலே வைக்கலாம், இதை கீழே வைக்கலாம், இது மாதிரிலாம். இப்போ குழந்தைங்க இருக்குன்னா அவங்க கைப்பட்டு எடுக்கணும், அவங்களுக்கும் எடுத்து பார்க்கணுங்கிற ஆசை வருது. ஸோ டாய்ஸ் வந்து எந்தெந்த ஏஜில் உள்ளவங்களுக்கு எந்த உயரத்தில் வைக்கணும், இது மாதிரிலாம் நிறையா திங்க் பண்ணி ஒன்று ஒன்றா பண்ண கஸ்டமருக்கு வந்து பர்ச்சேஸுங்கிறது வந்து ஒரு
ஹாப்பியாக இருக்குமே ஒழிய ஜாம் கடைக்கு போகணுன்னாலே ஒரு காலத்தில் வந்து ஒரு பையனை போய் ஒரு ஜாமான் வாங்கிட்டு வாங்கினா கடைக்காமா என்னையே அம்மா அனுப்புறீங்கப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, ஃபேமிலியாக கடைக்கு போவோம் கடைக்கு போவோம்னு பிள்ளைங்களே தொந்தரவு பண்ணுற அளவுக்கு அப்பா அம்மாவை நம்ம கொண்டிருக்கோம். நாவலா புதுசா என்ன எதிர்பார்ப்பு கஸ்டமருக்கு இருக்கு, அவங்க என்ன கேட்குறாங்க அதை நோட் பண்ண சொல்கிறோம், அது எங்கே கிடைக்குது, இதுக்கு அதை விட அவங்க எதிர்பார்ப்புக்கும் மேலே என்ன கிடைக்கு கொடுக்கலாம், இந்த மாதிரி தான் திங்க் பண்ணி பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சார், உங்களுடைய பிஸ்னஸில் க்ளீனிங் டூல்ஸ்க்கெலாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, அதோட ஃப்யூச்சராக நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? க்ளீனிங் பொறுத்த வரைக்கும் எங்களோட பிஸ்னஸ் இல்லை, மொத்தத்துலேயே எல்லாருக்கும் க்ளீனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ஷாப்பாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், கம்பெனியாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு வந்து க்ளீனிங் தான். அதுக்கு பார்த்தா நம்ம எதையே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு இன்றைக்கி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. முன்னாடி இவ்வளோ கிடைக்குமான்னு கூட தெரில. இப்போ கொஞ்சம் சமீப காலங்களில் க்ளீனிங் ப்ராடக்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து க்ளீனிங்கில் அவேர்னஸும் வந்திருக்கு, நிறைய பொருள் வாங்குகிறாங்க, நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா க்ளீனிங் ப்ராடக்ட் வந்து நிறையா புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய கம்பெனிஸும் வந்துட்டாங்க. காலா மாதிரி நல்ல குவாலிட்டியாக பண்ணக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் கூட நிறைய புது புது ப்ராடக்ட்ஸை கொண்டு வராங்க. ஸோ அதனால் கஸ்டமருக்கும் உள்ளே வந்தாங்கன்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது கிடைக்குது. அதை விடையும் பெட்டராக இப்போ அவங்க வந்து ஒரு மாப் வேணும்னு வந்தால் கூட மாப்பில் ஒரு 10 வெரைட்டி, ஸோ ஸ்பின்னிங் மாப், அந்த மாப், இந்த மாப்புன்னு, அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த அளவுக்கு சூஸ் பண்ணுற மாதிரி கம்பெனிகள் வந்து ப்ராடக்டை போடுறாங்க. இப்போ காலா இது மாதிரி நிறைய கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய புதுசாக என்ன கொண்டு வரலாம் என்ன கொண்டு வரலான்னுட்டு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் கஸ்டமர்ஸுக்கும் வந்து அவ்வளோ ஒரு திருப்திகரமாக இருக்குது, அவங்க வாங்கிட்டு போகிறாங்க, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. கோவிட் சுச்சுவேஷனில் சில்லறை வணிகத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு இல்லையா? இப்போ மக்கள்லாம் கிளீனினஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரியான நேரத்தில் க்ளீனிங் டூல்ஸில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க? கோவிட்டுக்கு பிறகு மக்களுக்கு வந்து க்ளீனிங் மேலே ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு. பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நார்மலாக ஏதோ ஒரு டெட்டாலை போட்டு க்ளீன் பண்ணால் போதும் அப்படின்னு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, எது ஜெம்ஸை கொல்லும், எது பாக்டீரியாவை கொல்லும், அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக உள்ளே போய் அது மாதிரி பார்க்குறாங்க. எது எந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணால் நல்லா க்ளீன் ஆகும், ஒரு சின்ன இடத்த கூட விடக்கூடாது, அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. ஜனங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸும் கிடைக்குது. க்ளீனிங்னு வந்த பிறகு எல்லா கம்பெனிகளும் அதில் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. டூல்ஸும் அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் நிறைய ப்ராடக்டை போட்டாங்க. இப்போ நாங்கள் எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி இவ்வளோ வெரைட்டியாக கிடைக்காது. இப்போ காலாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஒரு கடையே வைக்கலாம், அவ்வளோ பெரிய அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அவங்களே வச்சுருக்காங்க. ஸோ கஸ்டமர்ஸுக்கும் வந்து ஒரு வீட்டை சுத்தமாகிக்கணும், அவங்க இடத்த சுத்தமாகிக்கணும்னா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கிடைக்குது. முன்னாடி வந்து சர்வண்ட் இருந்தால் தான் க்ளீன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் இப்போ போயிடுச்சு. ஏன்னா இவங்க வச்சுருக்க டூல்ஸை பார்க்கும்போது நாங்களே பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது லேடிஸ்க்கெலாம் ரொம்ப ஈஸி, வயசானவங்களுக்கு ஈஸி, யார் வேணாலும் க்ளீன் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ க்ளீனிங் டூல்ஸில் வாடிக்கையாளர்கள் புதுசாக என்ன எதிர்பார்க்குறாங்க சார்? ஆக்சுவலாக அவங்க எதிர்பார்க்குறதுக்கு மேலே கிடச்சிக்கிட்டே வருது. இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்து டாய்லெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஈக்கு மாதிரி தான் இருக்கும், அதை வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. அந்த கொஞ்ச நாள் ஆனால் அது கலந்து கலந்து உளுந்து கிடக்கும், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டூல் வேணும், நம்ம தான் பண்ணணும், கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே இது மாதிரி லேட்டஸ்ட்டாக காலாலெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லேயே போட்டிருக்காங்க. அது நீங்கள் ஆசிட் போட்டால் கூட ஒன்றும் ஆகாது, அவ்வளோ குவாலிட்டியான இது போட்டிருக்காங்க. ரெண்டாவது, அது க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் பாத்ரூமில் தொங்க விட்டுருந்தா கூட பாத்ரூமுக்கு வர்றவங்களுக்கு ஒரு அசிங்கமாக தெரியாது, அதுவே அழகாக தான் தெரியும். இது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கும். துடப்பத்தை எடுத்தீங்கன்னா முன்னே புல் துடப்பம் வச்சு அது டஸ்ட்டு அதில் விழுந்துக்கிட்டே இருக்கும், அந்த டஸ்ட்டை திருப்பி நீங்கள் புது துடப்பம் வாங்கினீங்கன்னா 4 வாட்டி அதை திருப்பி திருப்பி துடைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துடப்பெல்லாம் வந்துருச்சு, இது நோ டஸ்ட் தான், அது டஸ்ட்டே உழாது.
ரெண்டாவது உங்களுக்கு உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு பேட்டர்ன் போட்டிருக்காங்க. பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம், இல்லைன்னா தொடப்பும் இவ்வளோ தான் இருக்கும், நம்ம குறிஞ்சு பிறக்கணும், நிமிந்து பிறக்கணும், இது யாரோட தேவை என்ன இருக்கோ அது அந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் புது புதுசாக நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. மாப்பு எடுத்திங்கன்னா முன்னாடி வந்து நம்ம தண்ணியில் முக்கி கையால் புழிஞ்சி அந்த அழுக்கு தொடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ சர்வன்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, நீங்கள் பண்ண மாட்டீங்க. இப்படிலாம் இது இப்போ யாராக இருந்தாலும் அவங்களும் கையால் தொடக்கூடாது அந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக நம்ம இன்றைக்கி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஸ்பின் மாப்பு பக்கெட்டில் இருக்குது, ஈஸியாக பண்ணிடுறாங்க. அது எங்கே வச்சுருந்தாலும் அழகாக தான் இருக்கும், அதுவே ஒரு பூ மாதிரி அழகாக இருக்கும். இப்போ எல்லா கிளீனிங்கும் வந்து நம்மளே நம்ம பண்ணலாங்கிற அளவுக்கு ஈஸியாக பண்ணுறதுக்கு டூல்ஸ் இருக்குது, மெட்டீரியல்ஸ் கிடைக்குது. ஸோ இது ஒரு பெரிய வளர்ச்சி தான். தமிழ்நாடு மார்க்கெட்டில் கிளீனிங் டூல்ஸ் பிஸ்னஸ் வளர்ச்சி அடைய உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய சஜஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள். கிளீனிங் அவேர்னஸை வந்து குழந்தைங்கள்டிருந்தே கொண்டு வரணும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்க அடுத்து அவங்க வரும்போது இன்னும் நம்மளோட இன்னும் கிளீனிங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி கிளீனிங் வந்து ஈஸியாகவும் ஆகணும். ஒரு கஷ்டமான வேலை இது, கிளீன் பண்ணுறதுங்கிறதே ஒரு கஷ்டமான வேலைங்கிறது போய் வேகமாக ஈஸியாக நம்ம டைமிங் தகுந்த மாதிரி அவசர அவசரமாக பண்ணக்கூடிய அளவுக்கு டைமிங் செலவாகாமல் வேகமாக பண்ணுற மாதிரி டூல்ஸுகள் வந்துக்கிட்டே இருக்கணும். நிறையா வந்துருச்சு இப்போது வேக்யூம் கிளீனர், ரோபோட்டிக், இது மாதிரிலாம் புதுசு புதுசாக வெளிநாடுகளில் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கேயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுகளெலாம் இன்னும் இந்த மாதிரி காலம் மாதிரி கம்பெனிகளும் இதுகளெல்லாம் கொண்டு வரணும். மக்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரியும் இருக்கணும், ரேட்டும் கம்மியாக கிடைக்கணும், குவாலிட்டியாக கிடைக்கணும். இது மக்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றில் ஒன்று, சுத்தம் அத்தியாவசியமான ஒன்று. ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது கொடுப்பாங்க கட்டாயம். சரி, இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.